வினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஒரு ஜோதிடம் என்ற இந்த தலைப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட எஞ்சோதிட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், 5/14/23 பிறந்தவர்கள் புதன் ஆதிக்கத்தை சார்ந்தவர்கள், தோழமை என்று கூறுகிறார். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லும் பொழுது நபையின் வரிசையிலே இந்த எண் தான் முதன்மையான குணத்தை பெறுகிறது. இதை வெர்சடைல் நம்பர் என்று கூறுவார். இவர்களை போன்ற ஒரு அறிவு ஜீவியை நப எண் வரிசையிலே நாம் பார்க்க முடியாது. பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் என்று இவர்களை கூறுவார். எப்பொழுது பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எதிலும் வேகம், எதிலும் விவேகம், ருசி இல்லாமல் பசி இல்லை, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சில நேரங்களில் உருக்கமாக கடவுளை வணங்குவார்கள். ஒரு சில நேரங்களில் அந்த கடவுளுடைய வணக்கத்தை நிறுத்தி வைப்பார்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் தொழில் சிந்தனை தான் இருக்கிறது. இன்னொருவர் இவர்கள் அடிமை வேலை செய்ய விரும்ப மாட்டார். இந்த 5/14/23 பிறந்தவர்கள் பேசுவதிலே மிக மிக கெட்டிக்காரர். நவையின் வரிசையிலே காந்த சக்தி உடையவர்கள். சுருங்க பேசி விளங்க வைத்தல் என்று சொல்லுகின்றாரே ஷேக்ஸ்பியர், இவர்களுக்கு அது பொருத்தமானது. பிரீவிட்டி இஸ் அ சவுல் ஆஃப் விட் என்று கூறுவார்கள். அதுபோல இவர்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், விற்காத பொருளையும் விற்கின்ற மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி இவர்களிடம் இருப்பதால் இந்த எண்ணிலே பிறந்தவர்கள் அனைவரும் பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கிறார்கள், பிஸ்னஸ் டைக்கூனாக இருக்கிறார்கள். இதிலே சிறிய தொழில் செய்தாலும் சரி, பெரிய அளவிலே தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழிலிலே கொடி கட்டி பறக்கின்ற ஒரு நிலையை எட்டுகின்ற நவையின் வரிசையிலே முதல் இடத்தை பிடிக்கின்ற இந்த எண் மிக சிறந்த எண் என்று என் அனுபவத்திலே நான் கூறுவேன். ஏனென்றால் 5/14/23 பிறந்தவர்களுடைய சமயோஸ்த புத்தி மற்றவர்களுக்கு இருக்காது. மின்னலை போன்று வேகமாக வளைந்து கொடுத்து அப்படியே தூக்கி எறிவார். ஆகையால் இவர்களிடம் பழகுபவர்கள் எல்லாரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்வார்களே, அதற்கு நன்மையை அதிகபட்சமாக செய்பவர்கள் இவர்கள்தான். அந்த போலி நட்பை இவர்கள் எப்பொழுதும் விரும்புவது இல்லை. சல சலவென்று பொல பொலவென்று இவர்களிடம் பேசக்கூடாது. எந்த விஷயத்தையும் சுருக்கமாக சொன்னார் அதை வரவேற்பார்கள், அதற்காக மதிப்பு கொடுப்பார்கள். இவர்கள் சொக்கநாத பெருமானை வணங்கலாம் அல்லது விஷ்ணுவை வணங்கலாம். புதன்கிழமை இயற்கையிலே இவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த கிழமையாக இருக்கும். பச்சை நிற ஆடையே இவர்களுக்கு அதிர்ஷ்ட சின்னமாக இருக்கும். 5/14/23 என்று சொல்லப்பட்ட அந்த கேலண்டர் டேட்டில் இயற்கையிலே இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நரம்பு மண்டலம், தோல் மண்டலம், இந்த இரண்டு மண்டலங்களையும் இவர்கள் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நவ எண் வரிசையிலே மிக மிக குறைவாக தூங்குபவர்கள் இவர்களே. நரம்பு தளர்ச்சி, நரம்பு மண்டலத்திலே இவர்களுக்கு வியாதி, பக்கவாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் இவர்களை கவ்விக்கொள்ளும். ஆகையால் தொடர் நிலையிலே இருக்கின்ற இவர்கள் ஆரோக்கியமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் செல்வமாகவும் வளமாகவும் பலமாகவும் நலமாகவும் வாழ்கிறார். இவர்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படை நல்லதொரு அதிர்ஷ்ட எண்ணை தேர்ந்தெடுத்து இவர்கள் வைத்து கொண்டால், இவர்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது நிலையிலே இவர்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, இவர்கள் வெற்றிகரமான இடத்தை எட்டு பிடிப்பார். ஜோதிடத்திலே அதிக ஞானம் உள்ளவர்கள், தத்துவத்திலே அதிக பங்கு உள்ளவர்கள், பொருளாதாரம் இவர்களுக்கு கைப்பட்ட, அதாவது நல்ல ஒரு நிபுணத்துவம் அடைகின்ற ஒரு நிலை இவர்களுக்கு எடுக்கும். ஏனென்றால் கணக்கு என்பதிலே இவர்கள் புலியாக இருப்பார்கள்.
எதையும் முன்கூட்டியே அறிகின்ற திறமை ஆண்டவன் இவர்களுக்கு கொடுத்திருப்பான். ஆகையால் தான் எந்த கடினமான விஷயமாக இருந்தாலும் கூட அதை மிக எளிதாக உறிஞ்சி கொள்ளுகின்ற தன்மை இருக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் பெயர் என்னை நீங்கள் கண்டிப்பாக சோதிக்க வேண்டும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் 8, 17, 26, 35, 44, 53, 62, 71 என்ற அந்த எட்டாம் எண் அலை வரிசையிலே பெயர்கள் அமையவே கூடாது. ஏனென்றால் 5க்கு பகை எண்ணாக விளங்குகின்ற 8 இவர்களை பட்டு போகின்ற அளவிற்கு செய்துவிடும். வருடத்திலே ஒரு முறை புதனன்று சொக்கநாத பெருமான், அதாவது மதுரை மீனாட்சி கோயிலுக்கு செல்ல வேண்டும். புதனன்று திருப்பதி சென்று திரும்பி வர பலவிதமான மாற்றங்கள் ஒரு வாழ்க்கையிலே ஏற்றங்கள் ஏமாற்றங்கள் என்பதே இல்லை. திருவெண்காடு சென்று திரும்பி வர பலம் படை. இவர்கள் எப்பொழுதும் தங்கள் கைப்பைகளிலே பச்சை நிற கைகுட்டையை தொடர் நிலையிலே வைத்திருந்தால் குறிப்பாக 8, 17, 26 என்ற எண்கள் சனிக்கிழமையில் வருமானால் இவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து தங்களுடைய காரியங்களை கவன சிதறல் இன்றி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமான வெற்றியை இவர்கள் பெறலாம். மேலும் ஒரு மனிதன் உயர்வு நிலை அடைய அதிர்ஷ்டமாக வாழ அவன் எந்தவித எதிர்ப்பு இன்றி சிரமமின்றி தன் வாழ்க்கையிலே முதன்மை அடைய இவர்கள் தங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே அமைத்து கொள்ளுகின்ற ராசியான பெயர் ராசியான தொழில் பெயர் நிச்சயமாக இவர்களுடைய குடும்பத்தை ஆதரிக்கும், இவருடைய தொழிலை ஆதரிக்கும், இவர் செய்கின்ற அந்த பதவியை அலங்கரிக்கும். இன்னும் சில விஷயங்களிலே அது அப்படியே விரிந்து கொண்டே செல்லும். இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, இந்த உடம்பான எந்திரத்துக்கு பெயரான மந்திரத்தை புகுத்தும் தந்திரம் என் ஜோதிடம் என்பதை இவர்கள் பதிவு செய்து மனதிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டால் நிச்சயமான ஏற்றத்தை இவர்கள் பெறுவார்கள். ஏனென்றால் இயற்கையிலே மிக மிக புத்திசாலிதனத்தை பெற்றவர்கள்தான் இந்த எண்ணை சார்ந்தவர்கள். அதனால்தான் புதனை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஜோதிடத்திலே நுட்பமான அறிவை உடையவன், நுண் சாஸ்திரத்திற்கு அதிகாரி, நுண் கலைக்கு அவனே பிரதானி, ஜோதிடம் என்பது இவர்களுக்கு சித்திக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் என்றார். அது எல்லாம் சும்மா இல்லை. வங்கியிலே அதட்டமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த எண்ணை சார்ந்தவர்கள். ட்ரேடிங் என்று சொல்லப்பட்ட அந்த தொழில்களிலே ஜொலித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த எண்ணை சார்ந்தவர்கள் என்றால் இயற்கையிலே இந்த எண்ணின் சக்தி என்று தான் நான் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளைய தினம் 6, 15, 24 பிறந்தவர்களுடைய பலாபலனை நாம் விரிவாக அறிய இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.